அன்பார்ந்த நண்பர்களே, குஜராத்ல இப்போ ரயில்வே கல்லூரி ஒன்று துவங்கியிருக்கிறாங்க. இது எதற்காக குஜராத்ல இந்த ரயில்வே கல்லூரி துவங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்லூரியில ரயில்வே பணியாளர்களுக்கான சிறப்பு பயிற்சி, அதை வந்து படிப்பு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போறோம். ரயில்வேக்கு திறமையானவர்களை தகுதியானவர்களை எடுப்பதற்காக இந்த குஜராத்ல இந்த கல்லூரியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லி இருக்கிறது. இது வந்து ஏறக்குறைய ஒரு வகையான சூழ்ச்சி அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். இதுல என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரயில்வே பொறுத்த வரைக்கும் வந்து பொறியாளர்கள், பட்டதாரிகள் இவங்க எல்லாம் வந்து ரயில்வே தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். முன்னாடி நம்முடைய லல்லு பிரசாத் அவர்கள் இருந்தபோது பீகாரிகள் பெரும்பான்மையானவர்களை குறுக்கு வழியில தேர்வு வாரியம் மூலமாக தேர்ந்தெடுத்து இந்தியா முழுக்க பீகாரிகள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடமா ரயில்வே மாத்தினாரு. இப்ப அதை மாத்திட்டு இப்ப அடுத்து வந்து குஜராத்திகள் ஃபுல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சூழ்ச்சி வலைப்பண்ணி அங்க குஜராத்ல அதற்கான கல்லூரியை தொடங்கி அந்த கல்லூரியில் படித்தவர்களுக்கு ரயில்வேயில் வேலை அப்படிங்கும் போது அந்த கல்லூரியில் படிக்கிற அத்தனை பேரும் ரயில்வேயில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த போகிறார்கள். அப்ப ரயில்வேயினுடைய வேலை வாய்ப்புகள் அனைத்தும் குஜராத்திகளுக்கே அப்படிங்கிற நிலையை உருவாக்குவதற்கு தான் இந்த சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு இருக்கிறது. ஒரு படிப்பை என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களும் அந்த படிப்பை ஆரம்பிக்கணும். தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பொறியியல் கல்லூரியில இந்த ரயில்வே படிப்பை நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதை யார் தடுக்க போறாங்க? அதனால இந்த குஜராத்தில் ரயில்வேக்கு தனியாக கல்லூரி அமைப்பது என்பது ரயில்வே வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் குஜராத்திகளுக்கே கொடுப்பதற்கான ஒரு சூழ்ச்சி என்பதனால் இதை வந்து எல்லோரும் முலையிலே கிளியறிய வேண்டும். அப்படி ரயில்வேக்கு தனிப்படிப்பு என்று சொன்னால் எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில இந்த படிப்பை இந்த ஆண்டே துவங்க வேண்டும் என்ற குரலை நம்ம எல்லோரும் ஓங்கி ஒழிப்போம். மோடியினுடைய அந்த சூழ்ச்சி வலையை நம்ம உடை தெரியவில்லை என்று சொன்னால் மத்திய அரசினுடைய அனைத்து பணிகளும் குஜராத்திகளும் பீகாரிகளும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும். அதனால தயவுசெய்து இந்த பதிவை எல்லோருக்கும் நண்பர்களுக்கு பரப்புங்கள். நன்றி, வணக்கம். விழிப்படைவோம், மத்திய அரசினுடைய சூழ்ச்சியை உடை தெரிவோம்.